அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக சிகப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கிற அதே கடாயில் 2 வெங்காயத்தை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த வெங்காய கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற 1 இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கணக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக சிகப்பு மிளகாய்த்தூள் வந்து கலருக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயமுடைய பச்சை வாசனை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த கலர் வந்து ரெட்டிஷ் கலராக மாறி வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீரை சேர்க்க போகிறோம். இந்த பன்னீர் கிரேவி வெறும்னே பன்னீர் வச்சும் செய்யலாம், உருளைக்கிழங்கு சேர்த்தும் செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் 100 கிராம் பன்னீர் தான் எடுத்துருக்கிறதுனால கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா சப்பாத்திக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால சேர்க்குறேன். நீங்கள் சப்பாத்திக்கு இல்லாமல் தோசைக்கு சேர்க்குறீங்கன்னா வெறும்னே கூட பன்னீரோடு சேர்த்து செய்யலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு 2 உருளைக்கிழங்கை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்று போல் கலந்தோம்னா தான் காரம் வந்து அந்த காய்க்குள்ளேயும் வந்து இறங்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து எப்பயும் கையில் போட்டு பழகிடுச்சு. இப்போ உப்பு போட்டுட்டேன், நல்லா வந்து சுருண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவின்றதுனால நான் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் எல்லோரும் வந்து முந்திரி சேர்ப்பாங்க, முந்திரி வந்து ஓவர் ஃபேட் அப்படின்றதுனால நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். 1-2 துண்டு தேங்காவை அரைச்சி பால் 2 ஈடு பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை வந்து அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டலாம். கொதி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடலாம், இல்லைன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா சுவையான பன்னீர் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க. கூடவே லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.